தோழக அனைவருக்கு வணக்கம் நம்ம சேனலில் தமிழ் புத்தகத்திலிருந்து கேள்விகள் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் ஆறாம் வகுப்பு இயல் இரண்டில் ஐம்பத்தி ஒன்பது கேள்விகள் முதலாவதாக இயற்கை அப்படிங்கிற பகுதி இது யார் எழுதியது அப்படின்னா இளங்கோடிகள் அவர்கள் எழுதியது தான் வந்து இயற்கை பகுதி இதெல்லாம் நமக்கு ரொம்ப ஃபேவரான பாடல் தான் மாமலை போற்றதும் மாமலை போற்றதும் என தொடங்கும் பாடல் திங்களை போற்றதும் திங்களை போற்றதும் என தொடங்கும் பாடல் ஞாயிறு போற்றதும் ஞாயிறு போற்றதும் என தொடங்கும் பாடல் இந்த மூன்று பாடலை பாடியவர் யார் இளங்கோவடிகள் அவர்கள் அடுத்து கீழ்கின்ற சொற்களுக்கு சரியான பொருளை கூறுக திங்கள் அப்படின்னா நிலவு கொங்குனா மகரந்தம் இதில் வர்றதெல்லாம் கொஞ்சம் முக்கியமானது அலர்னால் மலர்தல் நம்ம இந்த பூக்களோட நிலைகள் பார்த்துருப்பீங்களா மலர் அலர் வி செம்மல் அப்படின்னு அதுதான் அல அந்த அலர்னால் வந்து மலர்தல் திகிரி அப்படின்னா சக்கரம் திகிரின்னா ஆணை சக்கரம் மேருனா இமயமலை நாமநீர் அப்படின்னா அச்சம் தரும் கடல் தான் நாமநீர் பொற்கோட்டு அப்படின்னா பொற்கோட்டு அப்படின்னா பொன்மயமான சிகரம் முக்கியம் முக்கியமில்ல மற்ற வந்து முக்கியம் இளங்கோவடிகள் அவர்கள் இளங்கோவடிகள் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்படின்னா இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் இவர் சேர மரபணை சார்ந்தவர் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் இது எப்படி ஞாபகத்துலன்னா இரட்டை காப்பியங்கள் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் அழைக்கப்படுகின்றன ஸோ அதனால் இந்த சிலப்பதிகார பகுதி இரண்டாம் நூற்றாண்டு பாருங்க குடிமக்கள் காப்பியம் முத்தமிழ் காப்பியம் என அழைக்கப்படும் நூல் சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரத்துக்கு பல பேர் உள்ளது இதை வந்து பொருந்தாதை காண்க அப்படிங்கிற மாதிரி கூட வேறு ஏதாவது கேள்வி கொடுத்துருவாங்க சரிங்களா இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுபவையாவை சிலப்பதிகாரம் மணிமேகலை அடுத்தது தார் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கழுத்தில் சூடுவது இதெல்லாம் பொறுத்துக்கு மாதிரி கேட்கலாம் தவறானதை தேர் அப்படி கூட வரலாம் தார் அப்படின்னா மாலை கழுத்தில் சூடுவது கணையாளி அப்படின்னா வந்து மோதிரம் இது வந்து கையில் சூடுவது கதிரவனின் மற்றொரு பேர் ஞாயிறு ஞாயிறுனா கதிரவன் தெரிஞ்சது தான் பிரித்தெழுதுக வெண்கொடை வெண்மை கூட்டல் குடை பொற்கோட்டு பொன் கூட்டல் கோட்டு கொங்கலர் கொங்கு கூட்டல் அலர் அழிபோல் அவன் கூட்டல் அழிபோல் அடுத்ததாக காணி நிலம் அப்படிங்கிற பகுதி இது சில தான் காணி நிலம் வேண்டும் பாரதியாருக்கு யாருக்கு வேணும் காணி நிலம் யாருக்கு வேணுமா பாரதியாருக்கு வேணுமா அவ்வளோ சிம்பிளா வச்சுக்கலாம் காணி நில வேண்டும் என்ற பகுதியின் ஆசிரியர் பாரதியார் அவர்கள் அதில் இருக்கிற வரிகள் பாருங்க காணின் நிலம் வேண்டும் பராசக்தி காணின் நிலம் வேண்டும் கத்தங்கொயிலோசை சற்றே வந்து காதில் பட வேண்டும் எந்தன் சிந்தம் மகிழ்ந்திடவே நன்றா இளம் தென்றல் வர வேண்டும் இது கூட இந்த வரிகள் கொடுத்து கூட கேட்கலாம் அல்லா கத்துங்குயிலோசி சற்றே வந்து பட வேண்டும் எந்தன் சிந்தம் மகிழ்ந்திடவே நன்றாய் இளம் தென்றல் வர வேண்டும் என பாடியவர் பாரதியார் கீழ்கண்டவற்றுக்கு பொருள் கூறுக காணி அப்படின்னா என்னென்னா நில அளவை குறிப்பது தான் வந்து காணி சித்தம்னா உள்ளம் மாடம்னா அடுக்கு கேணினா கிணறு அடுத்ததாக பாரதியார் பற்றிய குறிப்புகள் இருபதாம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் என புகழப்படுபவர் யார்னா பாரதியார் பாரதியாருடைய இயற்பெயர் சுப்பிரமணியன் சுப்பிரமணியன் இந்த பெயரை தெளிவாக பார்த்துங்க இது ஒரு அதே ஒரே மாதிரி பேரை கொடுத்துருவாங்க சுப்பிரமணியன் பாரதியார் அவர்களுக்கு பாரதி என்ற பட்டத்தை வழங்கியவர் எட்டயபுரம் மன்னர் தான் வந்து பாரதி என்ற பட்டத்தை வழங்கினார் மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர் யார் பாரதியார் கவிதையின் வழியாக விடுதலை உணர்வை ஊட்டியவர் யார்னா அதுவும் பாரதியார் தான் அடுத்தது பாரதியார் ஏற்றிய நூல்கள் பாஞ்சாலி சபதம் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பிரித்தெழுதுக நன்மாடங்கள் அப்படின்னா நன்மை கூட்டல் மாடங்கள் நிலத்தினிடையேனா நிலத்தின் கூட்டல் இடையே முத்து கூட்டல் சுடர்னா முத்து சுடர் வள்ளினம் மிகவும் நிலா கூட்டல் ஒளி நில ஒளி அடுத்து பொறுத்துக முத்துச்சுடர் சுடர் போன்ற நிலாவொளி முத்துச்சுடர்னு என்ற வார்த்தை குறிப்பது நிலாவொளி தூய நிறத்தில் வந்து என்ன வேணுமா மாடங்கள் வேணுமா சித்தம் மகிழ்ந்திட மனம் மகிழ்ந்திட தென்றல் வேண்டுமா இந்த மாதிரி கூட இந்த அளவுக்கு சிம்பிளாக கேட்க மாட்டாங்க தெரிஞ்சுப்போம் அடுத்ததாக அடுத்த படப்பகுதி சிறகின் ஓசை பறவைகள் இடம்பெயர்தலை டேஸ் என கூறுவர் வலசை போதல் என கூறுவர் பறவைகள் எதற்காக இடம் பெயருகின்ற பெறுகின்றன பறவைகள் எதற்காக இடம் பெயருகின்றனா உணவு இருப்பிடம் தட்பவெப்பநிலை மாற்றம் இனப்பெருக்கம் இந்த காரணங்களுக்காக இடம்பெயர் இதில் பொருந்தாதை கண் கேட்பாங்க உணவுக்காக இருப்பிடத்திற்காக வெப்பநிலை மாற்றத்திற்காக ஹீட்டாக இருக்குது அப்படின்னு கூலிங்காகவும் போகிறது அடுத்து இனப்பெருக்கத்திற்காக பறவைகள் எதனை அடிப்படையாக வைத்து புலம் பெயர்னா அதை வலசை போதில் வந்து நிலவு வச்சு விண்மீனை வச்சு புவியீர்ப்பு புலத்தை வச்சு என்ன நிலவு மேலத்து மேலே வாக்குது நிலவு தெரியுது விண்மீன் தெரியுது கீழே வாக்குது பூமி இருக்குது இந்த மூணை வச்சு தான் போகுது இதில் காற்றின் திசை அந்த மாதிரி கூட ஏதோ ஒன்று கொடுக்கலாம் பறவைகள் எத் திசையில் வலசை செய்கின்றனா வடக்குலேருந்து தெக்க போகுமா அதே போல் மேற்குலேருந்து கிழக்கு போகுமா வடக்குலேருந்து தெற்கு போகிறதுனால கிழக்குலேருந்து மேற்கு போகும் நமக்கு வந்து யோசனை வரும் அது தெளிவுபடுத்திக்கணும் மேற்குலேருந்து கிழக்கு தான் போகுது சிறகடிக்காமல் கடலை தாண்டி பறக்கும் பறவை பார்த்திங்கன்னா கப்பல் பறவை இந்த கப்பல் பறவையோட வேறு பெயர்கள் பார்த்திங்கன்னா கப்பல் கோளைக்கடா கடற்கொள்ளை பறவை கப்பல் மறுபடியும் மேற்கிட்டே சிறகடிக்காமல் போகுமா சரிங்களா இந்த ஆர்டிகுலாவையும் கப்பல் பறவையும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க ஆர்டிகுலா வந்து நீண்ட தோறும் பயணிக்கக்கூடியது இருபத்தி இரண்டாயிரம் கிலோமீட்டர் பயணிக்கும் இது வந்து சிறகடிக்காமல் க கடலை வந்து கடக்குமா தரையிறங்காமல் இது வந்து நானூறு கிலோமீட்டர் வரை மட்டும்தான் பயணிக்கும் அப்படியே வந்து குழப்பம் வேண்டாம் பறவைகள் வலசை போதலின் போது உடலில் ஏற்படும் மாற்றங்கள் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னா தலையில் வந்து சிறகு வளரும் இறகுகளோட நிறம் மாறும் உடலில் வந்து கற்றையாக முடி வளரும் சரிங்களா தலையில் சிறகு இறகுகளின் நிறம் மாறும் உடலில் கற்றையாக முடி வளரும் அதாவது வெப்ப பகுதியிலிருந்து குளிர் பகுதி போச்சுன்னா முடி அதிகமாக வளரும் ஏன்னா அதுக்கு தகுந்த காலநிலைக்கு ஏற்ற மாதிரி வந்து அடுத்து முக்கியமானது தமிழ்நாட்டிற்கு வெளிநாட்டு பறவைகள் வலசை வருவது பற்றி ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பே நாராய் நாராய் செங்கல் நாராய் என பா செங்கால் நாராய் என்ற பாடலை எழுதியவர் சத்தி முத்த புலவர் தென் திசை குமரியாடி வடதிசைக்கு ஏகுவீராயின் எனும் வரிகள் எந்த செய்தியை குறிப்பிடுகின்றன அப்படின்னா பறவைகள் வலசை வலசைவதில் குறிப்பிடுகின்றன இது பாரதியார் கூறிய வரிகள் அப்படின்னு நினைக்கிறேன் தென் திசை குமரியாடி வடதிசைக்கு ஏகவேராயின் அடுத்து தமிழகத்திற்கு செங்கால் நாரைகள் எங்கிருந்து வந்தது அப்படின்னா ஐரோப்பாவிலிருந்து வருகின்றன அடுத்ததாக சிட்டுக்குருவி பற்றிய செய்திகள் ஒரு ஆண் சிட்டுக்குருவி அப்படின்னா எப்படினு பார்க்கலாம் பெண் சிட்டுக்குருவிக்கு என்ன வித்தியாசம் பார்த்துருவோம் ஆண் சிட்டுக்குருவியை எவ்வாறு அடையாளம் காண்பதுனா தொண்டை பகுதி பார்த்திங்கன்னா கருப்பாக இருக்கும் உடல் பகுதி அடற்பழுப்பாக இருக்கும் தொண்டையில் வந்து கருப்பு இருக்கும் நமக்கு வந்து தொண்டையில் இது இருக்குது இல்லைங்க இந்த எலும் மாதிரி ஒன்று தூக்கிட்டு இருக்குமா அது டக்குன்னு ஞாபகம் இல்லை அந்த மாதிரி அதுக்கு இருக்குமா உடல் பகுதி அந் இந்த மாதிரி இல்லை ஒரு ஞாபகத்துக்காக சொன்னேன் ஆண்கள் இருக்கு இல்லைங்க வரும் அதுக்காக இந்த மாதிரி இதெல்லாம் சொல்கிறது நமக்கு தொண்டையில் இந்த எலும் மாதிரி இருக்குதுல்ல அந்த மாதிரி அதுக்கு வந்து தொண்டையில் கருப்பாக இருக்குமா உடல் பகுதி அடற்பழுப்பாக இருக்குமா என்னதான் இருந்தாலும் பிள்ளைகளோட பசங்க தானே க டார்க்காக இருக்கிறாங்க கருப்பாக இருக்கிறோம்ல இங்கே கருப்பு அங்கே பழுப்பு பெண் சொட்டுக்குருவி பார்த்தீங்கன்னா மங்கிய பழப்பு இடத்துல இருக்கும் தைசூர் மாதிரி இருப்பாங்க பொண்களும் அப்படி தான் இருப்பாங்க இங்கேயும் அப்படி தான் இருக்கு சிட்டுக்குருவி அப்படி தான் கூடு கட்டும் காலத்தில் சத்தம் கொண்டே இருக்கும் பறவை வந்து சிட்டுக்குருவி இது பார்த்தீங்கன்னா கூடு கட்டுறப்ப சத்தம் போட்டு கீ 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 கீனு சத்தம் போடும்லையா கூடு கூடுகட்டு அர்த்தம் சிட்டுக்குருவி வந்து எத்தனை நாள் அடைகாட்கும் அப்படின்னா பதினான்கு நாட்கள் அடைகாட்கும் சிட்டுக்குருவி எத்தனை முட்டைகள் இடும்னா மூன்று முதல் ஆறு முட்டைகள் வரை இடும் அடுத்து பகுதியை தவிர மனிதன் வாழும் அனைத்து இடங்களிலும் வாழும் பறவை சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி துருவப்பகுதியில் மட்டும் வாழாது இந்த சிட்டுக்குருவி பற்றி அப்படியே வரிசையை ஒரு நாலு கூற்று கூட தவறானதை தேர்வு கூட கேட்கலாம் இமயமலை பகுதியில் நாலாயிரம் மீட்டர் உயரத்தில் கூட வாழும் இது சிட்டுக்குருவி துருவப்பகுதியில் மட்டும்தான் இருக்காது சிட்டுக்குருவியோட வாழ்நாள் பத்து முதல் பதிமூணு ஆட்டுகள் அதாவது வாழ்நாள் பத்து டு பதிமூணு அடையாக்கும் காலம் பார்த்திங்கன்னா பதினாலு நாள் முட்டை முந்நூற்று ஆறு இமயமலை நாலாயிரம் மீட்டர் உயரத்துலையும் வரும் துருப்பகுதியில் மட்டும்தான் இருக்காது ஓய்வெடுக்கிறது வந்து புதர்களில் தான் வந்து ஓய்வெடும் காக்கை குருவி எங்கள் ஜாதி என பாடியவர் பாரதியார் அவர்கள் சமைப்பதற்கு தன் மனை வைத்திருந்த சிறிதில் அரிசியும் கூட சிட்டுக்கரு போட்டு வந்து சந்தோஷமாக இருந்தாராம் மகிழ்ந்தாராம் பாரதியார் அவர்கள் என்ன ஒரு மனம்ப்பா அடுத்து இந்தியாவின் பறவை மனிதர் என அழைக்கப்படுபவர் யார்னா டாக்டர் அலி அவர் டாக்டர் சலீமலி அவர்கள் எழுதிய தன் வாழ்க்கை வரலாற்றினோட பெயர் என்ன அப்படின்னா சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி பறவை மனிதர் அலி அவருடைய வாழ்க்கை வரலாற்றினுள் சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி மனிதன் இல் அவரோட வரிகள் பாருங்கள் மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழும் பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது இது வந்து அவருடைய கூற்று உலகிலேயே நெடுந்தொலைவு பயணம் செய்யும் பறவை உலகிலேயே நெடுந்தொலைவு பயணம் செய்யும் பறவை இனம் ஆர்க்டிக் ஆலா உலான்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் இது இருபத்தி இரண்டாயிரம் கிலோமீட்டர் வரை வந்து பயணம் செய்யுமா பறவைகள் பற்றிய படிப்பு ஆர்னித்தாலஜி பறவைகள் பற்றிய படிப்பு ஆர்னித்தாலஜி உலக சிட்டுக்குருவிகள் நாள் மார்ச் இருபது உலக சிட்டுக்குருவிகள் நாள் மார்ச் இருபது மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை அது உலா ஆலா ஒன்று மாதிரி மாதிரி கொடுத்துருக்கும் இதான் ஒன்று சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி துருவ பகுதி இந்தியாவின் பறவை மனிதர் என அழைக்கப்படுபவர் டாக்டர் சலீம் அலி பறவைகள் வலசை போவதைப் பற்றிய பாடிய தமிழ் புலவர் சத்தி முத்த புலவர் பறவைகள் வலசை போக காரணங்களில் ஒன்று தட்பவெப்பநிலை மாற்றம் தட்ப வெப்பம் என்பதை பிரித்தால் தட்பம் கூட்டல் வெப்பம் வேதி உரங்கள் என்பதை பிரித்தால் வேதி கூட்டல் உரங்கள் இறங்கும் என்பதை பிரித்தால் தரை கூட்டல் இறங்கும் வழி கூட்டல் தடம் வழித்தடம் இது வலினம் மிகவும் கொஞ்சம் முக்கியமானது அடுத்து கிழவனம் கடல் இதில் ஒரே கேள்விதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு நோபல் பயிற்சி பெற்ற கிழவனும் கடலும் எனும் ஆங்கில புத்தகத்தின் ஆசிரியர் எர்னஸ்ட் ஹெமிங்வே எந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு அடுத்து முதல் எழுத்தும் சார்பெழுத்தும் எழுத்துகள் எத்தனை வகைப்படும் இரண்டு வகைப்படும் ஒன்று முதல் எழுத்து இன்னொன்று சார்பெழுத்து முதல் எழுத்துகள் மொத்தம் எத்தனைனா முப்பது உயிரெழுத்து பன்னெண்டு மெய் எழுத்து பதினெட்டு சார்பெழுத்துகள் எத்தனை வகைப்படும்னா பத்து வகைப்படும் சார்பெழுத்துகள் எத்தனை வகைப்படும் பத்து வகைப்படும் மெய் எழுத்தும் உயிரெழுத்தும் சேர்ந்து உருவாவது உயிர்மை எழுத்து அது ஓகே பாருங்கள் அந்த உயிர்மை எழுத்து பற்றி நான் கூட்டு பாருங்கள் உயிர்மை எழுத்தோட ஒளி வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும் சரிங்களா ஒளி வடிவம் சவுண்டு பார்த்தீங்கன்னா மெய்யும் உயிரும் சேர்ந்தாக தான் இருக்கும் ரெண்டு சேர்த்து இக்கு கூட்டாளா கா அப்படி தான் சொல்கிறேன் இல்லைங்களா வரி வடிவம் மெய்யெழுத்தே ஒத்து இருக்கும் இந்த கா அப்படிங்கிறது எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு இக்கு மாதிரியே இருக்குது அதான் வரி வடிவம் ஒழிக்கும் கால அளவு உயிரெழுத்தை ஒத்து இருக்கும் அந்த மாத்திரை அளவு பார்த்தீங்கன்னா அந்த ஒத்து தான் இருக்கும் இவை முதலெழுத்துகளை சார்ந்து வருவதால் சார்பெழுத்துகள் என அழைக்கப்படுகின்றன அனைத்துக்குமே முக்கியத்துவம் கொடுத்தோம் படிக்கணும் ஆயுத எழுத்திற்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள் என்னென்னா முப்புள்ளி முப்பார் புலி தனிநிலை அகையனம் என அழைக்கப்படுவது ஆயுத எழுத்து ஆயுத எழுத்து தனக்கு முன் டேஸ் எழுத்தையும் தனக்கு பின் டேஸ் எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் வரும்னா ஆயுத எழுத்து வந்து சொல்லின் இடையில் மட்டும்தான் வரும் அதுக்கு முன்னால் குரல் எழுத்தும் ஆயுத எழுத்திற்கு பின்னால் வல்லின உயிர்மை எழுத்தும் வரும் கசட தபுறது இல்லைங்களா அதில் ஏதாவது உயிர்மை எழுத்தாக வரும் இதெல்லாம் முக்கியமானது ஆயுத எழுத்து தனித்து இயங்காது சொல்லின் இடையில் மட்டுமே வரும் முன்னால் உரில் இழுத்து பின்னால் வல்லின உயிர்மை எழுத்து பறந்து விரிந்து இருப்பதால் கடலுக்கு டேஸ் என்று பெயர்னா பறவை என்று பெயர் அடுத்து இலக்கிய மன்ற விழாவில் முகிலன் சிறப்பாக உரையாற்றினான் இதெல்லாம் அந்த பெரிய பிழையின்றி எழுதுகளை வந்துடும் பார்த்துங்க முத்து தம் பனி காரணமாக ஊருக்கு சென்ற பனினால் வேலை கலைமகள் தன் வீட்டுத் தோட்டத்தை பார்க்க வருமாறு தோழியை அழைத்தாள் அடுத்து கலைச்சுலர்கான்டினென்ட் அப்படின்னா கண்டம் மைக்ரேஷன்னா வலசை போதல் மைக்ரேஷன்னா வலசை போதல் சான்ச்சுரி அப்படின்னா புகழிடம் கிராவிடேஷ்னல் ஃபீல்டு அப்படின்னா புவியீர்ப்பு புலம் சான்ச்சுரினா புகழிடம் திருக்குறள் திருவள்ளுவர் இதில் வந்து பார்த்திங்கன்னா திருக்குறள் தனியாக வீடியோ போட்டிருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி முக்கியமான விஷயம் மட்டும் கேள்வி நோக்கில் மட்டும் பார்த்துட்டு போகிறோம் எயிட் நைன்க்காக நம்ம தனியாக போட்டிருக்கோம் இல்லையா திருவள்ளுவர் எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டவர்னா இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் திருவள்ளுவரின் சிறப்பு பெயர் வான் புகழ் வள்ளுவர் புலவர் பொயில் புலவர் எல்லாம் தெரிஞ்சது தான் டேஸில் இல்லாததும் இல்லை சொல்லாததும் இல்லை திருக்குறள் ஒருவருக்கு சிறந்த அணியாக திருக்குறள் கூறுவது இன்சொல் பணிவு மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது மக்கள்னால் பெற்றோர்களுக்கு மகிழ்ச்சி தருவது அறிவுடைய மக்கள் அதாவது அறிவுடைய குழந்தைகள் திருக்குறள் பார்த்திங்கன்னா பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரம் உலக பொதுமுறை வாயிறை வாழ்த்து அதெல்லாம் தெரிஞ்சது தான் இத்தனை இந்த பதிவு முடிவடைந்தது அடுத்த பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம்